ஸோ வந்து இந்த அசூத்த சா நாகவதூபோகியம் மைனாக்கம் அம்போ நிதிபத்த சக்கியம் குருத்தே அபி பக்ஷிதிருத்ரஷத்ரௌ அவேதநாத்யம் பிட்சக்ஷதானாம் ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா சா மேனா அந்த மேனாவானவள் அசூத யார அப்படின்னா மைனாக்கம்னு ஒரு புள்ளைய அசூத அதுதான் இங்கே மெயின் சென்டென்ஸு இங்கே அன்வயம் பார்த்தல்னா சா நாகவதூபோகியம் அம்போனிதி பத்தசக்கியம் அசூத குலிஷக்ஷா நாம் அந்த அசூத்தாவணவள் நாகவதூபோகம் நாக கன்னிகை கன்னிகைகளால் அனுபவிக்கத்தக்கவனும் அம்போநிதி சக்கியம் அம்போநிதி அப்படின்னா சமுத்திரம் சமுத்திரத்தோடு ஒரு நட்பு நட்பை வச்சுட்டு நட்பை கொன்ற கொண்டவனும் பக்ஷச்சிதி பக்ஷச்சிதி அப்படிங்கிறது சிறகுகளை அந்த ரக்கைகளை வெட்டுகின்ற விருத்த சத்ரோ ஒரு அசுரன் அந்த விருத்ரன் அசுரனுக்கு சத்ரு யாரு அப்படின்னா இந்த இந்திரன் ஸோ விருத்திரசத்ரௌ அப்படிங்கிறது இந்திரனை சொல்றது அந்த விருத்திரசத்ரவ் அந்த இந்திரன் குருத்தே அப்பி அவன் கோபத்தோடு இருந்த கூட குலிஷக்ஷதானாம் அவனுடைய அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால் உண்டாகும் அந்த விரணங்கள் அந்த விரணங்களின் அவேதநாத்யம் வலியை அறியாதவனுமான மைனாக்கம் மைனாக்கன் என்று உள்ள ஒரு பிள்ளையை அசூத பெற்றெடுத்தாள் இதுதான் இங்கே வந்து உங்களுக்கு அன்வயம் இதனுடைய பிரதிபதார்த்தம் இங்கே வந்து மைனாக்கம் அசூத அந்த மைனாக்கத்துக்கு இதெல்லாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா நாகவதூப நாகவதுபோக்கியம் அப்படின்னா நாககன்னிகைகளினால் அனுபவிக்கத்தக்கவனும் அப்படின்னா நாககன்னிகைகள் எங்கே இருப்பா பாத்தாளத்தில் இருப்பாள் ஸோ அந்த பாத்தாளம் குறித்து போகிறதுக்கு வந்து இதுக்கு சகாயமாக யார் இருக்கா சகாய பூதமாக யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா அம்போநிதி பத்த சக்கியம் இதுக்கு வந்து இந்த மைனாக்கம்ங்கிற ஒரு பருவத்திற்கு அம்போநிதி அந்த சமுத்திரத்தினோட வைக்கப்பட்ட ஒரு சக்கியம் ஒரு சக்கியபாவம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சமுத்திரத்துக்குள்ளே அது உள்ளே போகும் அங்க போயிட்டு அப்படியே வந்து அந்த பாத்தாள லோகத்துக்கும் ரீச் பண்ண முடியறதுனால அவைகளுக்கு அந்த மைனாக பர்வத்தங்களுக்கு இந்த நாகவது உபபோக்யம்ங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள் ஒரு காலத்தில் வந்து இந்த மலைகள் வந்து பற ரக்கை இருந்தது ஸோ அவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்தது இதனால இந்த உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து ஜனங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் நேர்ந்த காரணத்தினால் இந்திரன் வந்து அவைகளினுடைய ரக்கையை வந்து வெட்ட வந்தான் அந்த ரக்கையை வெட்ட வர தருணத்தில் இது வந்து சாகரத்தனோட சமுத்திரத்தோட ஒரு சக்கியபாவம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மைனாக்கன்கிறது அந்த சாகரத்துக்கு உள்ளே போய் மறைஞ்சு நுடுறது இதே மைனாக்கன் தான் உங்களுக்கு வந்து ராமாயணத்தில் வந்து ஹனுமானுக்கு சகாயபூத்தமாக மேலே எழுந்து வருவர் ஸோ அப்படி இந்த சாகரத்தோட சக்கியம் வச்சுட்டுருக்கிற காரணத்தினால இந்த மைனாகனுக்கு ரெண்டு ஒன்று என்ன அப்படின்னா இந்த அம்போநிதி பத்த சக்கியம் சமுத்திரத்தினோட அந்த நட்பு அந்த ஒரு சக்கியம்ங்கிறத வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த மைனாக்கத்துக்கு ரெண்டு பெனிஃபிட் சொல்கிறார் ஒன்று அந்த சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற அந்த நாகலோகவாசிகளான அந்த நாக கன்னிகளை கன்னிகைகளை அவர் வந்து மணந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அந்த சிறகுகள் அதனுடைய அந்த ரக்கைகள் வந்து வெட்டப்படாமல் இருந்ததும் இன்னொரு காரணம் ஸோ இப்படிப்பட்ட அந்த மைனாக்கத்தை அவர் வந்து என்ன நாகவதூப போக்கியம் அம்போநிதி பத்த சக்கியம் மைனாக்கம் சா அசூத அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குருத்தே அபி பக்ஷிதிரு குலிசதானாம் அவேதனாக்யம் அது இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா விருத்தசத்ரோத்ரங்கிற ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கு சத்ரு யாரு அப்படின்னா இந்திரன் அந்த விருத்தசத்ரௌ குருத்தே அபி பக்ஷிதிருத்ரசத்ரோ குருத்தே அபி இவைகளுடைய பக்ஷச்சிதி அந்த ரக்கைகளை வெட்டுகின்ற அந்த விருத்த அந்த இந்திரனானவன் குருத்தே அபி அது வந்து கோவம் அவன் கோபமாக இருந்த தருணத்திலும் கூட அதாவது அந்த இந்திரன் கோபமாக இருந்த பொழுதிலும் அவன் கோபமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா டெஃபினட்டாக அதனுடைய இம்பேக்ட் வந்து யார் மேலே அவன் கோவப்படுறானோ அந்த கோபங்கிற ஒரு காரணத்தினுடைய காரிய ரூபமாக அதனுடைய இம்பேக்ட் வந்து யார் மேல கோபமா இருக்கானோ அவன் மேல வெளிப்படும் ஆனா இங்க என்ன அப்படின்னா அந்த விருத்த சத்ருவான அந்த இந்திரனானவன் குருத்தே அபி அவன் கோபமாக இருந்த பொழுதிலும் கூட குலிசதானாம் அவேதனாக்யம் மைனாக்கம் குலிசக்ஷத்தானாம் குலிஷம்ங்கிறது அவனுடைய அந்த வஜ்ராயுதம் அதனு அதனால அந்த குலிஷத்தினால அந்த வஜ்ரத்தினால ஒரு விரணம் அந்த வஜ்ரத்தினால் அடிக்கப்பட்டால் எப்படி ஒரு விரணங்கிறது அந்த எதிரிக்கு வருமோ இந்திரனுடைய எதிரிக்கு ஆர் இந்திரனுக்கு வேண்டாதவனுக்கு அந்த குலிஷக்ஷதானாம் அப்படிப்பட்ட வஜ்ராயுதத்தினுடைய அந்த க்ஷதி அந்த விரணம் அப்படிங்க அப்படிங்கிறதை அவேதனாத்யம் ந ஜானாதி இவன் வந்து அதாவது வேதனாம்னா பீடாம் அந்த பீடாம் ஜனயதி இது வேதனாக்யா வேதனாக்ஞா ந பவதி இது அவேதனாக்ஞா அந்த மாதிரி ஒரு பீடாங்கிறது இல்லை யாருக்குன்னா இந்த மைனாக்கன் அப்படிப்பட்ட மைனாக்கம் சா மேனா சூத்த சரியா இருக்கா ம் ஸோ வந்து இங்கே மேலே வந்து நம்ம வியாக்கியம் ஆ சரி சொல்லுங்க பிரேமா சொல்லுங்க பிரேமா சரியா ஆ ஓகே ஓகே ஸோ வந்து வியாக்கியானம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா மனு மனுஸ்மிருத்தியிலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கார் அந்த கொட்டேஷன் வந்து பிதா நியாயத்தை எஸ்யாக பிராத்தா எதி ந வித்தியை ந உபயச்சே உபயச்சேத்து தாம் கன்யாம் தர்மலோப பயாத் சுதீஹி அதே தான் வேறு ஒரு ஸ்லோகமாக கொடுத்துருக்கார் எஸ்யாஸ்து நவேத் பிராத்தா ந விஞ் வா பிதா ந உபயட்சேத்த தாம் பிரித்தி மனுவச்சன அபராத்திரு ஸ்ரீணம் பரிணேயத் பனியா சபிராத்திருக்கம் பிரதிபாத்தும் மெனாம் புத்திரோத் தர்ஷதி சோ வந்து என்ன அப்படின்னா மனுஸ்மிருதிபடி என்ன அப்படின்னா யார் யார் எந்த ஒரு ஸ்திரீ எந்த ஒரு கன்யைக்கு வந்து அப்பா யாருன்னு தெரியலையோ யாருக்கு வந்து பிராத்தாங்கிறவா இல்லையோ அவளை வந்து வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஏதோ அந்த காலத்துல போடப்பட்ட ஒரு இது ஸோ அப்படி பரிணேயத்துவ நிராசாத்து பவானியாக பவானியான அந்த பார்வதிக்கு அவ புற அவரப்பு வந்து இனிமே வர்ணிக்கப்பட போகிறது அடுத்த இருபது இருபத்தொன்னாவது ஸ்லோகத்தில் பார்வதியினுடைய ஜனனம் தான் சொல்லப்பட போகிறது அதுக்கு முன்னாடி இந்த மனு ஸ்மிருதி இந்த மனு நீதியை வச்சுண்டு இந்த மாதிரி பிதான நியாயத்தே எஸ்யாக பிராத்திரா எதின வித்தியதே அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த பவான்யாக சப்ராத்ருகத்துவம் அவளுக்கு வந்து ஒரு பிராத்தாவோட ஒரு சகோதரனோடு பிறந்தவள் அப்படிங்கிறத பிரதிபாதையத்தும் சொல்வதற்காக மேனாயாம் புத்திரோத்பத்தின் த புத்திரோத்பத்தி தர்ஷயதி அந்த மேனாவினிடத்தில் முதல்ல மைனாக்கம்னு ஒரு புத்திரன் பிறந்தான் அதுக்கப்புறம் இந்த பவானி இந்த பார்வதிங்கிறவோ பிறந்தா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கோசரம் சொல்கிறார் இப்போ காமெண்ட்ரி காமெண்ட்ரி பார்த்துன்னு போகலாம் அசூத சா மைனாகம் அசூத அவள் அந்த மைனாக்கத்தை பெற்றெடுத்தாள் சா மேனா மைனாக்கம் நாம பர்வதம் அசூத்த பிரது பிரசூதவதி மைனாக் அந்த மேனாவானவள் மைனாக்கம் என்று பெயருள்ள ஒரு பர்வதத்தை பெற்றெடுத்தாள் மேனா தனுஜசிய சௌபாகிய அதிசயம் ஆக ஸோ வந்து எப்படி அப்பா அம்மா இருந்தால் அவளுக்கு வந்து இந்த உலகத்துக்கே ஜெகன் மாதாவாக இருக்கிற பார்வதி புறக்க போகிறாங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து ஹிமாலய் ஹிமாலயத்து ஹிமாலயன ஹிமவத் பர்வத்தத்தை பற்றி ஒரு பதினாறு ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்பட்டது ஹிமவானாக வர்ணிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு தேவதாத்மா ரூபமாக வர்ணிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்லோகத்தில் அந்த அந்த மேரு மேருசக்கக அது மூலமாக எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அந்த ஹிமவான் கல்யாணம் பண்ணின்றார்ன்னு இப்படிப்பட்ட இவா ரெண்டு பேருக்கும் பிறந்த அந்த மேனா தனுஜசிய சௌபாகிய அதிசயம் ஆக என்ன சௌபாகிய அதிசயம் அப்படின்னா நாகவதூபோக்யம் இது நாகவதூபிகி சர்பஸ்திரீபிகி உபபோக்யம் உபபோக்தும் யோகியம் நாகவதூப போக்கியம் ஹேதுமாக ஸோ வந்து நாகஸ்திரீகளை நாக கன்னிகளைகளால் அனுபவிக்கத்தக்கவனும் அப்படி இருக்கின்ற மைநாகம் அதுக்கு எப்படி காரணம் எப்படி வந்து பாத்தாளத்துல இருக்கிற அந்த லா நாகலோகத்துக்கு வந்து இவர் போனார் அப்படின்னா அம்போநிதி பத்த சக்கியம் ஒவ்வொரு பதமும் பாருங்கோ இதுக்கு அது ரிலேட்டவ் அதுக்கு அன்னுன்னு ரிலேட்டிவாக இருக்குது ஸோ அம்போநிதி பத்த சக்கியம் அப்படிங்கிறதுனால அம்போநிதினா அந்த சமுத்திரேன சக பத்தம் ஸ்திரீகிருத்தம் சக்கியம் பந்துத்வேன ஏன தம் சதா சமுத்திரஸ்தம் இத்தியர்த்தா ஸோ அந்த சமுத்திரத்தோட வைக்கப்பட்ட ஒரு சக்கியம் ஒரு சக்கியபாவத்தினால அது எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அங்கே நாகவது ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளை உபபோகம் பண்றதுக்கு எது உபயோகமாக இருக்குது எது சகாயபூதமாக இருக்குது அப்படின்னா இந்த சாகரம் ஸோ ஏ ஏன் அந்த சாகரம் வந்து இந்த மைனாக்கனுக்கு ஹெல்ப் பண்ணணும் சகாயம் பண்ணணும் அப்படின்னா அவனிடத்தில் வைக்கப்பட்ட ஒரு சக்கியபாவத்தோடு இருக்கின்ற மைனாக்கன் ஸோ அம்போநிதி பத்த சக்கியம் இது அம்போநிதினா சமுத்திரேன சக பத்தம் ஸ்திரீகிருத்தம் சகியம் பந்துத்வம் ஏன்தம் சதா சமுத்திரஸ்தம் இத்தர்த்த எப்பொழுதும் சமுதிரத்திலே இருந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் சமுதிரிய புஜங்காங்கனா உபபோகியம் இது பாவா சமுத்திரமானது நாகலோக இது எல்லாமே நான் முதல்ல சொன்னதுதான் கமெண்ட்ரி அப்படியே படிச்சுட்டு போறேன் ஸோ அந்த சமுத்திரமானது அந்த நாகலோகத்துக்கு பக்கத்துல இருக்கின்ற காரணத்தினால் அந்த புஜங்காங்கனா உபபோக்யம் இது பாவக சமுத்திர சக்கிய பலமாக மேலும் என்ன அதுக்கு வே வேற என்ன ப பலன் அதுக்கு என்ன பயன் அதனால அப்படின்னா பக்ஷச்சிதி குருத்தே அப்படி குலிஷக்ஷத்தானாம் அவேதனக்யம் இது ஸோத்ரஷத்ருத்திரஷத்ரௌ விருத்த அபிதானசிய அசுரஸ்ய சத்ரு ஸோ விரத்ரன்னு பெயருள்ள ஒரு ஒரு அசுரன் அவனுடைய சத்ரு யார் அப்படின்னா அந்த இந்திரன் அனேன அசிய துரவிபவத்துவம் உக்தம் தேனச்ச மகாஜன சக்கியஸ பல பரிபூர்த்தி துவன்யதே ஸோ பெரியவாளோட ஒரு சக்கியம் இருக்கிறதுல என்னுடைய பலன் தெரிகிறது என்ன பலன் அப்படின்னா பக்ஷ சினத்தி இது பக்ஷித்து தஸ்மின்னு பக்ஷச்சிதி பக்ஷேத உத்தியுக்தே சதி இத்தியர்த்த நே ந கேவலம் உத்தியுக்தா குபித இத்தியாக குருத்த இது அதாவது அந்த சிதி அப்படிங்கிறது அந்த பக்ஷங்கிறது ரக்க அதை அறுக்கணும் சேதனம் பண்ணணும்னு கேவலம் ந உத்தியுக்த இந்திரா அதை வந்து கட் பண்ணணும்னு வெறும்ன ரெடியாக மாத்திரம் ஆலை கூட என்ன அப்படின்னா குபித இத்தியாக குருத்த இது அவன் கோபத்தோடையும் இருந்தான் அபிஷப்தேன அப்பச்சேத காரணபோஷியம் தசைய சக கேவலம் அத வந்து அந்த 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 குலிசத்தை எடுத்துன்னு வந்துட்டான்னு மாத்திரம் இல்லை அவன் வந்து குருத்தே அபி மேலும் என்ன ரொம்ப கோவத்தோட இருக்கான் சோ அந்த அபிங்கிற ஒரு பதத்தினால என்னன்னா அங்க வந்து அது காரண போஷ்கல்யம் அது வந்து வெறும்ன வெறுண்ண இந்திரன் வந்து அவனுடைய குளிசத்தை எடுத்துன்னு வந்து வெட்டுறதுக்குன்னு வரல மேலும் குருத்தகா அபி அவன் வந்து மேலும் வந்து குருத்தே அபி ரொம்ப கோவத்தோட வரான் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா வெட்டப்படுங்கிற ஒரு இதுக்கு எம்பசிஸ் ஆறுது இருந்தாலும் குலிசக்ஷா நாம் வஜ்ரப்பிரஹார ஜனிதானாம் விராநாம் அவேதனக்ஞம் சோ குலிசக்ஷதானாம் குலிஷம்ங்கிறது உங்களுக்கு அவனுடைய அந்த வஜ்ராயுதம் அந்த ஆயுதத்தினால கஷானாம் பிரஹார ஜனிதானாம் அடிக்கப்பட்டதினால் உண்டாகின்ற விரணானாம் அந்த விரணங்களினுடைய அவேதனாஜாம் வேதனாம் பீடாம் ஜானாதி இது வேதனாஜ வேதனாஜோ நவதி இது அவேதனிய அந்த அந்த வஜ்ராயுதத்தினால் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டால் என்ன ஒரு விரணம் வந்து சரீரத்தில் வருமோ அப்படிப்பட்ட விரணம் வந்ததுன்னா அதனால் ஒரு பீடாங்கிறது உண்டாகும் ஆனால் அப்படிப்பட்ட பீடாங்கிறது அவனால் அனுபவிக்கப்படவில்லை ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த சாகரத்தினோட ஒரு ஒரு சக்கியம் இருந்த காரணத்தினால அவன் வந்து உள்ளே போய் உட்கார்ந்துட்டான் அதனால் அவேதனாத்யாம் அவனுக்கு வந்து அந்த வேதனாம் வேதனாத்ய ந அந்த பீடாங்கிறத அவன் அவன் தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா அவன் அனுபவிக்கவே இல்லை அவன் மேலே வந்து அந்த குலிஷத்தினுடைய பிரகாரமே ஆள நடத்தும் அதுக்கு முன்னாடி அவன் சமுத்திரத்தினுடைய சகாயத்தினால் போய் ஒழிஞ்சு அப்படிப்பட்ட மைனாக்கம் சா அசூத அதுக்கப்புறம் மகேந்திரே பக்ஷேத சேத உத்தியுக்தே ருஷ்டே அப்படி மகாசத்வசிய சமுத்திரசிய சக்கியாத்து அத்தியாபி குலிஷக் வேதனானாம் வேதனானு வேதனா அனபிக்ஞம் அனபிக்யம் இத்தியர்த்த ஸோ மகேந்திரே அந்த மகேந்திரனானவன் அந்த அதை கட் பண்ணணும்னு நினச்ச பொழுதிலும் அவன் கோபத்தோடு இருந்தபொழுதிலும் அந்த மகாசத்வசிய சமுத்திரசிய சக்கியாத்து அந்த ரொம்ப பிரதானத்தோடு இருக்கின்ற அந்த சமுதிரத்தினுடைய சகாய சகாயத்தினால அந்த குலிசத்தினுடைய பிரகாரத்தினால் உண்டாகின்ற ஒரு வழி அதை அறியாமலேயே இருந்து கொண்டான் அந்த மைனாக்கன் ஸோ இந்த மாதிரி இந்திரன் வந்து கோபமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணம் குருத்தே அபி இந்திர அவன் வந்து குருத்தே அபி இந்திரே அந்த இந்திரனானவன் கோபமாக இருந்த தருணத்திலும் கூட அந்த கோபங்கிற ஒரு காரணம் இருந்தபொழுதிலும் அதுக்கு அதனுடைய பரிணாமம் அதனுடைய ஒரு காரியபூதமான அந்த அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடானது மைனாக்கத்துக்கிட்ட நம்ம பார்க்கல மைனாக்கத்துக்கிட்ட நம்ம பார்க்கல அப்படின்னா அந்த குலிஷத்தினுடைய அந்த பிரகாரம் அவனுடைய அவனுடைய அந்த சரீரத்தில் விழலை ஸோ அதனால் இந்த மாதிரி குருத்தே அப்படி இந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தபொழுதிலும் காரியத்தினுடைய அனுற்பத்தி காரணத்தினால இங்கே வந்து விசேஷோக்தியான காரணம் சரியா இருக்கா இவர் பட்டர் பண்டித்தர் வந்து எந்த அலங்காரமும் போடலை உங்களுக்கு மல்லிநாத்தர் வந்து விசேஷோக்தி போட்டிருக்கார் அண்டு பரிகரமும் போட்டிருக்கார் சரியா சாபிப்பிராய விசேஷம் சரியா ஸோ இங்கே அந்த கதையை தான் வந்து கீழே ஸ்லோக ரூபமாக போட்டிருக்கா கதா அனேனஸ் ஸ்லோகேன தரிசிதா சர்வே அப்படி பர்வத்தாக பூர்வம் பக்ஷவந்த கிள அபவன் தத்தேஷம் அவஸ்தானை வேகை பக்ஷமீரணை சூர்ணி பூத்தான் ஜனபதான் அவலோக்கிய அத்த விரா கிரலிஷம் ஆதாய பட்சேதேன பர்வத்தான் க்ஷணேன ஸ்தவரீச்சிரே மைனாக்க தரசா தத அம்போதிம் அதிகம்பீரம் மகாசுவம் உபாசிரித்தமுதிரசியா அதாபி தத் ப்ஷ ஸோ இந்த இது இது ஏதாவது புராண ரெஃபரன்ஸாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்லோகம் வந்து காளிதாசர் கொடுத்துருப்பார் இந்த முன்னாடி இப்போ நான் சொன்ன கதை தான் இது சர்வேத்தி எல்லா பருவத்தங்களும் ஒரு காலத்தில் பக்ஷத்தோடு இருந்தது அவைகள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலேருந்து அந்த காத்துனால இன்னும் வேகமாக பறந்து போகிறதுனால மக்களுக்கு வந்து அதனால் ரொம்ப ஒரு நஷ்டம் இருந்தது நஷ்டமும் துக்கமும் இருந்தது இதை பார்த்த இந்திரநானவன் குர்தகா குலிசமாதாய பக்ஷேதன பருவத்தான் அதை வெட்டுறதுக்குன்னு போனால் அங்கே வந்து க்ஷணேன ஸ்தாவரி சக்கரே மைனாக்காக தரசாதத்த ரொம்ப வேகேன அது போயிடுத்து அந்த மைனாக்கங்கிறது அம்போதிம் அதிகம்பீரம் கம்பீரம் மகாசத்துவம் உபாசித்த அந்த அம்போதியான சாகரத்தை வந்து அடைஞ்சு அடைஞ்சான் சமுத்திர சக்கியாத்து அத்தியாபி தத் பக்ஷோ நான் ஆகிருத்தோம் ஸோ சமுத்திரத்தோடு ஒரு சக்கியம் வச்சுன்ட்டு இருந்த காரணத்தினால இன்னைக்கும் கூட அந்த மைனாக பருவத்தத்துக்கு வந்து அந்த பக்ஷச்சிதிங்கிறது இல்லை அவைகளுடைய ரக்கைங்கிறது வெட்டப்படாமையே இருந்தோம் சரியாக்கா தி கதா அணேன ஆ சொல்லுங்க ஆமாம் அது வந்து காளிதாசன் எழுதலைன்னு சில பேர் போடுறா இந்த டெக்ஸ்டில் இல்லாததுனால நான் அதை படிக்கலை ஆமா ஆமா காலக்கிரமேணும் பிரவருத்தே ஸ்வரூப யோகியே சுரத்த பிரசங்கே மனோரமும் யௌவனம் உத்வகந்தியா கர்ப்போபவத்து ஸ்தாவர ராஜபத்னியாக அது ஒன்னும் அத பிறகு தயோகோ அவ ரெண்டு பேருனுடைய ஸ்வரூப யோகே யோகியே அவ அவளுடைய நிலைக்கு தகுந்தபடியான சுரத பிரசங்கே அந்த கிரகஸ்தர்மம் பிரவிற்த்தே தொடங்கிய பொழுது மனோரமம் ரொம்ப மனதை கவரும் யௌவனம் பருவத்தை உத்வகந்தியாக தாங்கிய பூதரராஜ பத்னியாக அந்த ஹிமவானுடைய மனைவிக்கு கர்ப்பக அந்த கர்ப்பமானது காலக்கிரமேண காலக்கிரம கிரமத்தில் அவாவது உண்டாயிற்று சரியா இத வந்து இந்த ஸ்லோகம் வந்து காளிதாசர் வந்து எழுதலங்கிறதுனால நாராயண பண்டித்தர்ங்கிற இவர் இந்த வியாக்கியான நாராயண பண்டித்தர் முதலிய வியாக்கியானக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை வந்து எடுத்துக்கல ப்ராபப்ளி அந்த ஸ்டைல் மேட்ச் ஆலயோ என்னவோ அதனாலதான் நான் ஆமாம் ரொம்ப காளிதாசர் எழுதுற மாதிரி இல்லைங்கிறதுனால தேவ் வேற ஒரு யாராவது கம்போஸ் பண்ணி லேட்டரா ஆட் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதுனால நாராயண பண்டிதர் அது சொல்லலை அதனால நான் அந்த ஸ்லோகத்தை எடுக்கலை நான் இதில் போட்டிருக்கேன் நான் மல்லிநாத்தர் கோட் பண்ணியிருக்கார் சரியா ச அசூத சா நாக நாகவூபோகியம் மைநாக்கம் அம்போ நிதிபத்தியம் கிர்தே அபி பக்ஷிதித்திரௌ அவ்ம் குலிஷத்தோகம் அத்தாவமான பித்து பிரயுக்தக்ஷன் பவபூர்வ பத் சதி சதி யோக விசிருஷ்ட தேஹா தாம் ஜன்மனே சைல வதும் பிரபயதே ஸோ வந்து என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இந்த பார்வதி மைனாகன் பிறந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து அம்பாளான பார்வதியினுடைய ஜனனம் தான் இங்கே ஆக போகிறது ஸோ வந்து அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இவளுடைய பூர்வ ஜென்மாவை வர்ணிக்கிறார் காளிதாசர் ஸோ வந்து என்ன அப்படின்னா முன் ஜென்மாவில் இவள் வந்து தக்ஷனுக்கு வந்து பொன்னா பிறந்து அந்த தக்ஷ யாகத்தில் பரமேஸ்வரனை வந்து அழைக்காத காரணத்தினாலும் மற்ற எல்லா தேவர்களையும் அழைத்து விட்டு பரமேஸ்வரனுக்கு அந்த யாகத்தினுடைய ஒரு ஹவிர் பாகமும் வராத காரணத்தினால தக் பரமேஸ்வரன் வந்து போகாத அப்படின்னு பொழுதிலும் அந்த பார்வதியானவள் சதியானவள் தக்ஷனுடைய பிள்ளையா பொண்ணா பிறக்கும் போது அவளுக்கு சத்தின்னு பேர் அந்த சதியானவள் அப் அப்பாவினுடைய அந்த அப்பாவான தக்ஷரனுடைய அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போனால் அங்கே வந்து அப்பாவால் செய்யப்பட்ட அந்த அவமானத்தினால் தூண்டப்பட்ட அந்த சதியானவள் யோக விசிருஷ்ட தேகா அந்த தன்னுடைய யோகா கினி அதில் தன்னுடைய தேகத்தை வந்து அப்படியே வந்து இறக்கிட்டாள் அப்படிப்பட்ட அவள் இப்போ சைலவது பிரபேதே இந்த ஜென்மத்தில் இந்த மேனாவினுடைய வயத்துல வந்து பிறந்தா அப்படிங்கிறது போய் அடைந்தாள் அவளுடைய ஸோ இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் இதில் அண்மையம் பார்த்தேன்னா அத கன்யா பவபூர்வ பத்னி சதி பிதா அவமானேன பிரயுக்தா யோக தேகா சதி ஜன்மனே தாம் சைலவதூம் பிரபேதே அத பிறகு பிறகுங்கிறதுக்கு என்ன அப்படின்னா இங்கே வியாக்கியானத்தில் பார்த்தேன்னா இது இது வந்து இந்த தக்ஷனை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வியாக்கியானத்துக்கு போகிறேன் தக்ஷனுக்கு வந்து பதினாறு பொண்கள் இதெல்லாம் வந்து காலையில் கொடுத்த ரெஃபரன்ஸு பதினாறு பொண்கள் பிரசூத்தின்னு ஒரு ஸ்திரீ கிட்டேருந்து கிடச்சிது பிறந்தது அதில் ஒரு பொண்ணை தான் வந்து சிவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இங்கே வந்து என்ன அப்படின்னா அத பிறகு தக்ஷஸ்ய அந்த தக்ஷரனுடைய கன்யா பெண்ணான பெண்ணும் பவபூர்வ பத்னி அந்த சிவபிரானுடைய முதல் மனைவியும் சதி சதிங்கிறது சதி சாத்வி பதிவிரதா அப்படின்னு அமரகோஷம் ஸோ வந்து பதிவிரதையுமான சதி அந்த சதியானவள் சதின்னு அவளுக்கு பேர் தக்ஷன் தக்ஷனுடைய பொண்ணா பிறக்கும் போது அவளுக்கு சதீனு பேர் அந்த சதியானவள் பிதுஹூ அந்த தந்தையானவர் இழைத்த அவமானேன அந்த அவமானத்தினால் பிரயுக்தா தூண்டப்பட்டவளாக யோக விசிருஷ்ட தேகா தன்னுடைய யோகாக்னியில் ஷரீரத்தை அப்படியே விட்டாள் விட்டவளாக ஜென்மனே திருப்பியும் இன்னொரு ஜென்ம மறுபடியும் பிறப்பதற்காக தாம் அந்த சைலவதும் இமவானுடைய மனைவியை மேனையை பிரபேதே அடைந்தாள் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் ஸோ வந்து இங்கே வந்து இப்படிப்பட்ட இந்த தக்ஷனுக்கு பதினாறு குழந்தைகள் பொண்கள் அதில் ஒரு கொ ஒரு பொண்ணை வந்து இந்த இந்த ஹிமவான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் சோ அதில் ஒரு பொண்ணை சாரி அதில் ஒரு பொண்ணை வந்து சிவபெரானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அவ தான் வந்து சதி அவள் வந்து என்ன அப்படின்னா அவமா பிதுகு அவமானேன்னு அந்த தக்ஷஸ்ய கன்யா பவபூர்வ பத்னி தக்ஷனுடைய பொண்ணு பவ அப்படின்னா சிவன் பவனுடைய பூர்வ பத்னி அந்த முர்ஜன்மால அவ தான் பத்னி அப்படி இருக்கின்ற அவள் பிதுஹு அவமானேன பிரயுக்தா அப்பாவான அந்த தக்ஷரனுடைய அவமானத்தினால் பிரயுக்தா தூண்டப்பட்டவளாக இது போகிறது இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வர அத்தனை விபக்தியும் உங்களுக்கு வந்து இந்த சதிக்கு போகிறது சரியா அப்படிப்பட்ட தூண்டப்பட்டவளாக அவள் அந்த யோக விசிருஷ்ட தேகா யோ தன்னுடைய யோக்னா யோகாக்னியில் விடப்பட்ட தேகத்தோடு இருக்கின்ற சதி என்று பெயருள்ள அந்த சதி அந்த பதிவிரதா அவள் என்ன அப்படின்னா ஜன்மனே தாம் சைலவதுவும் பிரபேதே இந்த இன்னூறு ஜென்மால் ஜென்மால அந்த சைலவதுவான அந்த மேனாவை அடைந்தாள் அவளை போய் அடைந்தாள்னா அவள் கிட்ட பொன்னா புறக்கிறதுக்கு போனான் ஸோ இங்கே வியாக்கியானம் பார்க்கலாம் இத்தம் பீட்ட பிரதிஷ்டாம் உப உபா உபபாத்திய ஆதிகாரிகம் விர்த்தமேவ பிரஸ்துவன்னு வர்ணயதி யிக்கா உபத்திம் வர்ணயத்யேன பூர்வன்ம விறத்தந்தசங்கேபனா தியாக உற்பத்தி ஹேத்தம் வதன் உற்பத்தே பூர்வாவஸ்தாம் ஆக ஸோ வந்து என்ன அடுத்த ரெண்டு ஸ்லோகம் இருபது இருபத்தொன்னு இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் பார்வதியினுடைய ஜனனம் இந்த நாயிகாயினுடைய இந்த இந்த குமாரசம்பவங்கிற ஒரு மகா நாயிகா அவளுடைய உற்பத்தியை வர்ணிக்கிறார் ஸ்லோகத்வயேன எப்படி அப்படின்னா இத்தம் பீட்ட பிரதிஷ்டாம் உபபாத்திய ஆதிகாரிகம் வித்தமேவ பிரஸ்துவன்னு முன்னாடி என்னெல்லாம் ஒரு கதைக்கு வந்து அடித்தளம் போடணுமோ அந்த பீட்ட பிரதிஷ்டாங்கிறது பேஸு முன்ன வந்து என்னென்னலாம் சொல்லணுமோ இப்படிப்பட்ட ஹிமவான் இப்படிப்பட்ட மேன அவளுக்கு மைனாகங்கிற ஒரு புத்திரன் பிறந்தான் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ வந்து இந்த இந்த குமார சம்பவத்துக்கு முக்கியமான பாத்திரம் பரமேஸ்வரனாக இருக்கலாம் நாயகன் இருந்தாலும் இதுக்கு இதை வந்து முக்கால்வாசி டெக்ஸ்ட் வந்து யாரை பேஸ் பண்ணி போப்பறது அப்படின்னா பார்வதி தான் ஏன்னா அவளுடைய ஜன்ம விறத்தாந்தம் அதுக்கப்புறம் அவன் நாரதர் வந்து பேசுறது அதுக்கப்புறம் அவள் தபஸ் பண்ணுறது அந்த மாதிரி பாதி வர்ணனை வந்து பார்வதியை குறித்து இருக்கிற காரணத்தினால அவள் வந்து அதிகார பாத்திரம் அத பிரஸ்துவன்னு நாயிகாய உற்பத்தி வர்ணயதி ஸ்லோகத்வயேன அந்த நாயிகாவான பார்வதியினுடைய உற்பத்தி அந்த ஜனனத்தை ரெண்டு ஸ்லோகம் மூலமாக வர்ணிக்கிறார் காளிதாசர் தத்திர ஆதவ் அதுல இந்த இருபதாவது ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா தேவியாக பூர்வ ஜென்ம விற்தாந்த சங்கேப கதனேன நித்யாயாக ஏவ தஸ்யாகா உற்பத்தவ் ஹேதும் வதன்னு உற்பத்தேகே பூர்வாவஸ்தாம் ஆக ஸோ இதில் வந்து அவளுடைய பூர்வஜன்ம விருத்தாந்தத்தை ஒரு சங்கேபம் அப்படின்னா சுருக்கி சொல்றது ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுடுறான் நாட் தெட்டு பக்கம் பக்கமா இப்படி பிறந்தா இந்த மாதிரி தக்ஷன் கதைய வளர்க்கல அவர் இந்த இந்த காவியத்துக்கு எவ்வளோ அந்த பூர்வஜன்மாவின் உடைய கதை எவ்வளோ தேவையோ அவ்வளவு அதுதான் சங்கேப கதை என்னன்னு போட்டிருக்கார் வியாக்கியானக்காரர் சுருக்கமாக இதில் சொல்லிட்டு அந்த நித்யாயாக ஏவ தஸ்யாகா உற்பத்தோ அவளுடைய உற்பத்தியை வதன்னு பூர்வஸ் ஆக அந்த பூர்வ வத்தாந்தத்தை சொல்றார் என்ன அத்தி அது தகையா பவூர்வத் பித்து அவமான பிரயுத்த யோக விசிஷ்டே சதி சதி ஜன்மே தாம் சைலவது பிரபேதே இங்க அத்தோயம் பிரக்கணாந்தர உபக்கிரமோத அப்படின்னா இது வரைக்கும் ஹிமவான வர்ணிச்சாச்சு மேனாவை வர்ணிச்சாச்சு அந்த மேனா எவ்வளோ வசத்தின் வர்ணியா வர்ணிச்சாச்சு மைனாக்கனை வர்ணிச்சாச்சு இப்போ அதப்தம் அப்படிங்கிறது பல இப்போ நீங்கள் சாஸ்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன என்ன சொல்றது அதாதோ பிரம்ம ஜிக்னாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஸோ அந்த அத அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தம் அதுதான் இங்கே சொல்கிறார் அதசப்தோயம் பிரகரணாந்தர உபக்ரம தியோதகன்னா இந்த காண்டெக்ஸ்டில் இந்த அதசப்தங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஒரு செக்ஷன் புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறார் அத அந்த அதை குறிச்சி போகிறதுனால அதங்குற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார் மங்கள மங்கள மங்களாந்தர ஆரம்ப பிரஷ்ன பிரஷ்ன காட்சிய காஷ்ணேஷு அதோ அத அத இமர ஸோ உங்களும் மங்களார்த்தே வரும் அனந்தரார்த்தே வரும் ஆரம்பார்த்தே வரும் பிரஷ்னார்த்தே வரும் இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்களில் அத்தசப்தங்கிறது உபயோகிக்கப்படுறது இன்னொன்னு நீங்கள் கவனிச்சேன்னா ஒரு காவியம் எழுதும்போது ஆதிமங்கலம் மங்கள மத்தியானி மங்களாந்தானின்னு இருக்கு சிஜுபாலவதாம் நீங்க பார்த்தேன்னா அந்த ஸ்ரீயப்பதிகி ஸ்ரீமதின்னு ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் சர்க்கத்தில் அங்க வந்து ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுனாலேயே அது மங்களத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் நடுவுல வந்து இஃப் ஐ ரிமம்பர் பதினேழோ இருபத்தேழோ அதில் வந்து ஒரு மங்களம் குறிக்கிற மாதிரி ஒரு சப்தம்ங்கிறது வரும் அதே மாதிரி கடைசி ஸ்லோகம் பார்த்தேன்னா வேற விருத்தமே மாற்றிருப்பார் மாற்றிட்டு அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மங்களம் போட்டிருப்பார் ஸோ மங்களாதி மங்கள மத்தியம் மங்களம்தம் ஸோ இந்த மாதிரி இங்கே அதேன்னு போடுறதுனாலேயே இங்கே இன்னொரு மங்களம் சொல்கிறாருன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இந்த கான்டெக்ட்ஸில் வந்து வியாக்கியா வியாக்கியானகாரர் கொடுத்ததை வச்சு பார்த்தோன்னா அதசப்தோயம் பிரகரணாந்தர உபக்கிரம தியோதக வேறு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கோசரம் இங்கே அதங்கிறது போட்டிருக்கா தக்ஷஸ்ய தக்ஷ பிரஜாபதே கன்யா புத்ரி பவபூர்வ பவபூர்வ பத்னி பவசிய பரமசிவசிய பூர்வ பத்னி பிராச்சீன பாரியா முன்ஜென்மத்தில் பரமசிவனுடைய பாரியா யார் அப்படின்னா அவள் வந்து மேலும் என்ன அப்படின்னா தக்ஷனுடைய பொண்ணு புத்திரி பவபூர்வ பத்னி பவனான பரமசிவனுடைய ஜென்மா பத்னி அனேன நித்தியாய பரமசக்தி ரூபாயா தேவியா ஸ்வேச்சையாய ஸ்வீகார சாமர்த்தியம் தரிசித்தான் ஸோ வந்து அவள் வந்து சாதாரண ஸ்திரீ இல்லை தக்ஷனுடைய புள்ள பொண்ணு இன்னொன்று பரமசிவனுடைய பத்னி அப்படிங்கிற காரணத்தினாலேயே நித்தியஸ்வரூபா பரமசக்தி ரூபா அந்த தேவியினுடைய ஸ்வேட்சையாக ஏவ அவளை வந்து யாரும் அடித்து சம்ஹாரம் பண்ண முடியாது ஸ்வேச்சையாக அவளுக்கு ஒரு ஷரீரத் தியாகமும் தியாகம் செய்யறதுக்கும் சாமர்த்தியம் இருக்குது ஸ்வேச்சையாக ஸ்வீகாரசியாபி சாமர்த்தியம் தரிசிதான் அந்த இன்னொரு இடத்துல இன்னொரு ஜென்மாவில் இவளுக்கு நான் பொண்ணா பிறப்பேங்கிற ஒரு ஒரு ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கும் சாமர்த்தியம் உள்ள தேவி அதுக்கப்புறம் பிது ஆத்மன ஜனகபூதிய அவமானேனஸ்வர்த்து அப்ரதானாதி ரூபையா நிந்தையா பிரயுக்தா பிரேரிதா தேசத்தியாக இதுசேஷ மேலும் என்ன பிது பிது அப்படிங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கார் ஆத்மன ஜனகபூதஸ்ய நம்மளுடைய நமக்கு ஜனகம் நமக்கு வந்து உயிர் கொடுத்த அப்பா அப்படிப்பட்ட அந்த அந்த பார்வதியினுடைய அப்பா தக்ஷஸ்ய அவமானேன அவனுடைய ஒரு அவமானத்தினால் ஸ்வபர்து ஸ்வபர்து அவிர்பாகாது அவிர்பாக அப்பிரதானாதி ரூபையா நிந்தையா ஸோ எந்த விதமாக ஒரு ஹி வாஸ் இன்சல்டட் பரமேஸ்வரன் எப்படி இன்சல்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னா தன்னுடைய அந்த பார்வதியினுடைய பர்த்தாவான அவருக்கு பரமசிவனுக்கு ஹவிர் ஹவிஸ்ஸனுடைய ஒரு பாகத்தை அப்பிரதானாதி ரூபையா நிந்தையா அதை ஹவிஸுக்கு ஒரு பாகம் எப்படி வந்து ஒவ்வொரு தேவதைகளுக்கும் போகுமோ அப்படியே பரமசிவனுக்கும் ஒரு பாகம் வரணும் ஆனா தக்ஷன் வந்து அப்படிப்பட்ட அந்த ஹவிர் பாகத்தை பரமேஸ்வரனுக்கு கொடுக்காம ஒரு அவமானம் செஞ்சான் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையா அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தினால் பிரயுக்தா அப்படின்னா இங்க வந்து பிரேரித்தான்னு அர்த்தம் தூண்டுவிக்கப்பட்டவளான அந்த பார்வதியானவள் அந்த சதியானவள் தேகத்யாகாய இது எதுக்காக தூண்டுவிக்கப்பட்டாள் என்ன பண்ணுறதுக்கோசரம் தேகத்யாகாய தன்னுடைய தேகத்தையே தியாகம் பண்ணுற அளவுக்கு அவள் வந்து பிரேரிதா அந்த தக்ஷஸ்ய பிது அவமானேன பிரேரிதா மேலும் என்ன அப்படின்னா பரமகுரு பித்தறி விஷயே பிரகாராந்தரேன கோப பிரதீகார அபாய அதர்ஷனாத்து சாரி கோபிரதீகார உபாய அதர்ஷனாத் தத் அவமானேன ஷரீரத் தியாகாய ஏவ பிரேரிதாயிருக்கு அர்த்தம் அதாவது பரமகுரு பிதர் என்னதான் தக்ஷன் தப்பு பண்ணாலும் அவளுடைய அப்பா சத்தியினுடைய அப்பா வேற ஒரு முறையாக தன்னுடைய கோப்ப பிரதீகாரம் தன்னுடைய கோபத்திற்கு என்ன சொல்கிறது தன்னோட கோபத்தை வந்து வேறு ஒரு விதமாக வெளிப்படுத்த முடியாத அவள் தது அவமானேன சரீரத் தியாகாயவே பிரேரிதா தன்னுடைய சரீரத்தையே தியாகம் பண்ணுறது மூலமாக தியாகம் பண்ணுறத்துக்கு பிரேரித்தாகவாக ஆக்கப்பட்டாள் மேலும் என்ன யோக விசிருஷ்ட தேகா ஜீவாத்மனः பரமாத்மனி யோஜனம் யோகா இத்தியுச்சதே தேன விசிஷ்டா பரித்யக்தா தேக யயா ஸோ வந்து அந்த யோகேன அந்த யோகாத்னால தன்னுடைய தேகத்தை அவ விடா விட்ட விட்ட தேகத்தோடு இருக்க அவ அதுக்கப்புறம் என்ன சதீ பவந்தி அப்படி இருக்கின்ற அவள் சதி தக்ஷசுதாத்வே தேவியா நாம அந்த தேவியினுடைய பேர் வந்து தக்ஷத் தக்ஷனுடைய பொண்ணாக இருக்கும்போது அந்த பார்வதிக்கு பேர் என்னென்னா சதி ஜன்மனே ஸ்வோ ஸ்வ உற்பத்தையே தாம் பூர்வோக்த சகல குண விசிஷ்டாம் சைலவதும் மேனாம் பிரபேதே பிராப்தா அபூத் ஸோ இப்படிப்பட்ட ஜன்மனே அப்படிப்பட்ட அந்த சதியானவள் பூர்வ ஜென்மத்துல அந்த தக்ஷனுடைய பொண்ணாக இருந்த அவள் இந்த ஜென்ம இந்த ஜென்மாவில் தன்னுடைய ஸ்வ உற்பத்தையே தன்னுடைய உற்பத்திக்கோசரம் தான் ஒரு கர்ப்பத்தில் போய் ஜனிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பூர்வோக்த சகல குண விஷிஷ்டாம் சைலவதும் மேனாம் பிரபேதே பலவிதமான குணங்கள் பூர்வோக்தம்னா இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பலவித குணங்களோடு இருக்கின்ற அந்த சைலவது அந்த ஹிமவானுடைய பத்னியான மேனா மேனையை பிரபேதே அடைந்தாள் மேலும் என்ன ஹிமவத் பிராப்தி துவாரேன இத்தியர்த்தாத்து சித்தியதி என்ன அப்படின்னா அந்த ஹிமவத்து பிராப்தி துவாரேன இத்தியர்த்தாத்து சித்தியதி அப்படின்னா அந்த ஹிமவான் மூலமாக இவள் அடைந்தாள் அப் புறந்தாள்ங்கிற ஒரு அர்த்தம் சித்திக்கிறது ஸ்ரீ ஜன்மனி ஸ்ரீநாமேவ பிராதான்யாத் சைலவதும் பிரபேதே இத்தியுக்தம் அதாவது மேனாக்கு பிறந்தா மேலாக்கு புறந்தா மேனாவை போய் அடைந்தாள் அப்படின்னா ஹிமவான் மூலமாக இந்த பார்வதியினுடைய ஜனனம் ஆக போகிறதுங்கிறது அண்டர்ஸ்டு ஏன் வந்து சைலவது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னா ஸ்திரீ ஜன்மனி ஒரு ஸ்திரீனுடைய ஜன்மாவில் ஸ்திரீனாமேவ பிராதான்யாத்து ஸ்திரீகளுக்கே பிராதான்யம் அப்படிங்கிறது அதனால் புருஷ ஜென்மல ஸ்திரீக்கு பிராதான்யது இல்லைங்கிறது இல்லை ஒரு ஸ்திரீயை பற்றி வர்ணிக்கும்பொழுது நம்ம வந்து ஒரு ஸ்திரீக்கு தான் பிராதானியம் கொடுக்கணுங்கிறதுனால சைலவதும் பிரபேதே இத்தியுக்தம் அதுக்கப்புறம் பிது அவமானத்தியாய் நரீரா பவந்தீ சதி தேவீ ஸ்வன்மலாபாக்கோத்தரவிசிஷ்டா மேனம் பிரப்தவீத்தர் சோ வந்து அந்த மேனையை போய் அடைந்தாள் இந்த மாதிரி தன்னோட சரீரத் முஞ்சன்மால பண்ண சதி இந்த மேனையை வந்து அடைந்தாள் அனேஸ் ஸ்வேச்சையீக்காரோ இது தோ வந்து தேவியான அந்த பவானி அவள் வந்து சரீர ஸ்வீகாரமும் இருக்குது சரீர தியாகத்துக்கும் அவளுக்கு சமர்த்தா அப்படிங்கிறது தெரிகிறது இதனுடைய ரெஃபரன்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கிற ஸ்லோகம் இது வந்து பாகவதாதி பிரசித்தாயகா கதாயாக சம்ஷேப் சம்க்ஷேப்பகன்னு போட்டிருக்கார் புறாகில புராராதோ அவமானம் பிரகாஷயு அனாஹூயேவ தம் தேவம் தேவானு அந்யான் உபானயத்து மோகாந்த யஜம் ஆரேபே தக்ஷ தாட்சாயணி ததா அநாஹூதா ஸ்வ பித்ராபி பிரதிஷித்தாப்பி சம்புனா அதாவது புறாகில முன்னாடி வந்து அந்த புறாராத்தேகே அந்த இவர் சிவனுக்கு வந்து ஒரு அவமானத்தை காம்ச்சுண்டு இந்த தக்ஷணானவன் மற்ற தேவர்களை கூப்பிட்டுட்டு இவரை கூப்பிடாமல் இருந்தான் அப்போ வந்து மோகாந்த சக தக்ஷ மோகத்தினால் குருடனாக்கப்பட்ட அந்த தக்ஷனானவன் யக்ஞம் ஆரேவே அந்த யக்ஞத்தை ஆரம்ப ஆரம்பித்தான் அப்போ வந்து இந்த தாக்ஷாயினி ததா அனாகூதா அப்பி தாக்ஷாயினி அவளை கூப்பிடாத பொழுதிலும் அந்த தாக்ஷாயினி ஆனவள் தக்ஷனுடைய பொண்ணான சதி ஸ்வபித்ராபி பிரதிஷித்தாபி சம்புனா ஸோ வந்து ஸ்வபித்ரா அனாகூதா சோ அனூத்தப்படி ஸ்வபித்ரா சோ வந்து அனூத்த ஸ்வபித்ராபி தன்னுடைய கூப்பிடப்படாத அப்பாவபொழுதிலும் பிரஷிதா சம்பு சம்பு வந்து போகாதேன்னு சொன்ன ஜகாம போகாதேன் சொன்னபொழுதுலும் ருத்ரபாக யர்ஷனால அனிருப்பா பித்ரா சா திருஷ்ட ருதிரபா ருதிரபா விமுக்தோப்ப தக்ஷேண உ வபு சோ அந்த தக்ஷன உற்பத்தும் வபுஹு தத்யாஜ அவ விட்டுட்டா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹவிர் பாகம் கொடுக்காத காரணத்தினால சரியா இது ஸ்ரீ பாகவதாதி பிரசித்தாய கதாயா சங்கேப்பகா ஸோ பாகவதம் முதலிய இடத்துல வந்து ரொம்ப பிரசித்தமாக சொன்ன கதைகளினுடைய ஒரு சங்கேபம் இங்க இதுக்கப்புறம் சா பூதராணாம் அதிபேன அதிபேனதாம் சமாதிமத்தியாம் உதபாதி பவ்யா சமயக் பிரயோகாத் அபரிக்ஷதாயாம் ஈவ உற்சாக குணேன சம்பது இதில் வந்து பார்வதி வந்து எப்படி வந்து பார்வதிக்கு ஜனனம் எப்படி ரெண்டு பேரோடைய சேர்க்கையினால் அவளுக்கு ஜனனம் உண்டாச்சு அப்படிங்கிறத ஒரு உபமாலங்காரம் வச்சு சொல்கிறார் காளிதாசர் நீ க்ளாஸில் எடுத்துடலான்னு பார்த்தேன் பட் கொஞ்சம் டைம் ஆகிடுது